வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமெண்ட்டில் கேட்ட கேள்விக்கு தான் இன்றைக்கும் பதில் பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் வந்து கறவி மாடுகளுக்கு என்ன அடர் தீவனம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டுக்கோழி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்ம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கன்று போட்ட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து எள்ளு புண்ணாக்கு கொடுக்கும். அது கூட அதிக அளவில் கொடுக்க மாட்டோம். திட்டமாக ஒரு 100 கிராம் அளவில் ஊற வச்சு ஒரு வாரம் கொடுப்போம். மாட்டுக்கிட்ட இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வெளியேறதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நாளுக்கு வரைக்கும் ஒழுங்காக தீவனம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த டைமில் வந்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். தீவனம் கொடுக்கக்கூடாதுன்னா சுத்தமாக தீவனமே கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அடர் தீவனங்கள் அதிக அளவில் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? பசுந்தீவனங்கள் கொடுக்கலாம், பசுந்தீவனங்கள் அப்புறம் உலர் தீவனங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தீவனங்கள் அடர் தீவனங்களை சேர்த்து கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு மாத காலங்கள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா என்ன செய்வேன் அப்படின்னா, அப்போ வந்து அப்போ என்ன கொடுப்போம் அப்படின்னா, குச்சி தீவனம், கோதுமை தவிடு, கடலை புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு 6 மாதங்கள் வரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டோம். நம்ம மாடு வந்து ஒரு 6 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து நான் எல்லாத்துலேயும் வந்து ஒரு கிலோ எடுத்துப்பேன். கடலை புண்ணாக்கில் வந்து 250 கிராம் எடுத்துப்பேன். கொஞ்சம் தான், இவ்வளோ பெருசு தான் எடுத்துப்பேன். ஏன்னா கடலை புண்ணாக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொடுக்கலாம், பால் கறக்கிற மாட்டுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து பாலுக்கும் அதுக்கான காசுக்கும் அது சரியாக போய்டும், சரிங்களா? அதனால தான் மெயினாக சொல்கிறேன், அதை கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கடலை புண்ணாக்கு ஏன் குறைவாக கொடுக்குறோம் அப்படின்னா, விலையும் அதிகம், நம்ம வந்து அதிகமாக கொட்டும்பொழுது பால் ஒன்றும் அதிகமாக வந்துடாது, சரிங்களா? முறையாக கரெக்டாக அதை வந்து அளவோடு அளந்து கொடுக்கும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்காணிச்சுட்டு வந்தோம்னா பாலோட இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை குறையுதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கலாம். அதனால தான் வந்து இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா பசுந்தீவனங்கள் கொடுப்பேன். ஏன்னா பசுந்தீவனங்கள் வந்து கன்று போட்ட மாட்டுக்கு வந்து 1 மாதமான கன்று போட்ட மாட்டிலேருந்து கொடுத்துட்டு வந்தோம்னா பசுந்தீவனத்தினால பால் உற்பத்தி அதிகரிக்கும், அதையும் கொடுத்துட்டு வருவேன். நெக்ஸ்ட் வந்து அடர் தீவனங்கள் கொடுத்துட்டு வருவேன். முக்கியமாக வந்து பசுந்தீவனம் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, வயல்வெளிகளில் கிடைக்கிற பசுந்தீவனங்களை தான் என்னோட மாட்டுக்கு நான் அதிக அளவில் கொடுப்பேன். நம்ம வீட்டில் இருக்கிற வந்து COF 29 வந்து அந்த தீவன பில்லு வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் கொடுப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 மாதங்கள் வரை இந்த மாதிரி தீவனங்களை கொடுப்பேன், அடர் தீவனங்களை. நெக்ஸ்ட் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, பச்சரிசி தவிடு வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்குது, மிஷினில் அரைக்கிறாங்க, அதை போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இதை மட்டுமே கொடுத்துக்கிட்டு வருவேன். ஏன்னா நம்ம வீட்டில் பணம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வேன். மற்றபடி எப்பயுமே வந்து கண்டினியூஸாக ஒரு பொருளை கொடுப்பேனா அப்படின்னா, நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தீவனம் ஆக போகுது அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வாங்கியாந்து வச்சுடுவோம். ஏன்னா தீவனத்தை குறைச்சி காலி பண்ணி நம்ம மாட்டுக்கு திரும்ப வைக்கும்பொழுது பால் வந்து குறைஞ்சிடும், திருப்பி ஏற்றுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். அதனால் வந்து எந்த தீவனமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கறத கண்டினியூவாக கொடுத்துட்டு வாங்க. அப்படி கொடுக்காம நம்ம ஒரு 10 நாள் நம்மகிட்ட இல்லை அப்படின்னும் போது நிறுத்திட்டோம்னா பாலையுமே குறைச்சிடும். அதுக்கப்புறமா வந்து திருப்பி 10 நாள் நம்ம ஏற்றணும் அப்படின்னும் போது தீவனத்தோட அளவை திருப்பி ஏற்றணும், திருப்பி பாலோட அளவு ஏறும், சரிங்களா? இப்படி ஏறி ஏறி இறங்கி டவுன் ஆகி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி அப்படிங்கிற போது நம்ம மாட்டுக்கு தான் வந்து பாலோட அளவு குறைஞ்சி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தீவனத்தை வந்து அதிக அளவுலையும் கொட்டி வைக்கக்கூடாது, செரிமான பிரச்சனைகள் ஏற்படும், சரிங்களா? இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதை தான் வந்து நான் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வருவோம். முக்கியமாக வந்து கடலை புண்ணாக்கு, கோதுமை தவிடு எப்பயுமே நாங்கள் ரெகுலராக வச்சுருந்து எங்கள் மாட்டுக்கு கொடுப்போம். இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு வரும்பொழுது பால் உற்பத்தி நல்லா இருக்குது, அதனால தான் இதை செய்வோம். இது எல்லா வீடியோஸுமே நாங்கள் ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போயுமே வந்து கேட்குறீங்க கமெண்டில், அக்கா நீங்கள் என்ன தீவனம் கொடுக்குறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான், சரி ஓகே அது ஒரு பதிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். டெமோவாக காமிக்கல, ஏன்னா இப்போ மாடு சினையாக இருக்கிறதுனால, 6 மாதம் சினையாக இருக்கிறதுனால இந்த எல்லா தீவனங்களையும் நான் கொடுக்க முடியல. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் தான் சொன்ன மாதிரி. ஆனால் வந்து தவிடு கொடுத்துட்டு வரேன், சரிங்களா? பச்சரிசி தவிடு கொடுத்துட்டு வரேன். அடுத்தது தேங்காய் புண்ணாக்கு வீட்டில் இருக்குது, அதை வந்து ஒரு 100 கிராம் அளவில் ஊற வச்சு அதோட கொடுத்துக்கிட்டு வரேன். இது இப்போதைக்கு நான் கொடுத்துட்டு வர்றது இது 2 தான், சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க, கமெண்ட்டும் கேட்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளோட வீடியோஸை நிறைய பேர்த்து கொண்டு சேர்ப்பாங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.